ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பிகாம் முடித்தவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனிலோ ஆஃப்லைனிலோ விண்ணப்பிக்க முடியாது, நேரடியாக நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போயிட்டு நேர்காணலில் பங்கேற்கலாம். நேர்காணல் நடைபெறும் நாள், நேர்காணல் நடைபெறும் இடம், ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு சண்டுகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இணையதளத்தில் பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை, சென்னை 99 கோலத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பல்வேறு விதமான பயணங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேர்காணல் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நேர்காணல் பார்த்தீங்கன்னா 18/10/2021 பிற்பகல் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது. நேர்காணல் போது பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ அனைத்தும் வச்சிருக்கணும். இடம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, எவர்வின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, எஸ்ஜே அவென்யூ, கோலத்தூர், சென்னை 99. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பங்கேற்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதவியாளர், அசிஸ்டன்ட், நிதியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிகாம் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், தட்டச்சர், டைப்பிஸ்ட் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ஆங்கிலம் மற்றும் தமிழ் தட்டச்சு சீனியர் கிரேடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது தமிழ் தட்டச்சு சீனியர் கிரேடு மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு ஜூனியர் கிரேடு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அலுவலக உதவியாளர் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதற்கு மேல் நீங்கள் எதுவும் படிச்சிருக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா காவலர், துப்புரவாளர், பெருக்குபவர், இந்த 3 விதமான பதவிகளுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது, அதற்கு மேல் நீங்கள் எதுவும் படிச்சிருக்கலாம். காவலர் 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, துப்புரவாளர் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பெருக்குபவர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நடைபெற்ற நேர்காணல் வந்து பங்கேற்கலாம். இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தினை சார்ந்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல் வந்து பங்கேற்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்தொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் த பெஸ்ட். ஸோ மஸ்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.